ஹலோ கேம்ஸ் வெல்கம் பேக் டூ வே கேமிங் ஓகே கே ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரம் பேஜ் பாஸில் ஒரு சில டவுட்லாம் இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் கிளியர் பண்ண போகிறோம் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்கமிங் அப்டேட்ஸ் ஒரு சிலது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்புறம் இந்த ரேம் பேஜ் பாஸ் போட டைம்மண்டில் ப்ரோ அப்படி நீங்கள் வந்து யாரும் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வின்சோக்கல் ஆப்போட லிங்க் இருக்கும் ஸோ மறக்காம அதில் போயிட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு இன்னைக்கு முடிமையோ ஒரு ஹண்ட்ரட் ரூபேஸ் சேன் பண்ணியாச்சு ஸோ நாளைக்கு நான் அவ்வளோ சாரி ஐ மீன் ரேம்பேஜ் பாஸ் வந்து போட்டுருவேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நிறைய பேர்த்துக்கு இருக்க டவுட் என்னன்னா ப்ரோ இந்த குளாவல் பெர்மனெண்டாக ப்ரோ கைஸ் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் பர்மனென்ட் தான் யாரால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லி ஒரு ஒருவேளை அது பெர்மனெண்ட்லாம் போச்சுன்னா நீங்கள் என்ன தான் வந்து கழிவு 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 ஊற்றுவீங்க ஸோ பட் பெர்மனன்ட் தான் யாரும் கவலைப்படாதீங்க அது வந்து கண்டிப்பாக பெர்மனென்ட் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் காஸ்டூம் பெர்மனென்ட் தான் அந்த தாம்சன் ஸ்கின்னு பெர்மனென்ட் தான் மிச்சம் எல்லாமே தான் அந்த மிச்சம் எல்லா லாகின் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டவுட் கிளியராக அந்த ஒரு குளோவால் பெர்மனென்ட் ஓகேங்களா ஸோ டவுட் கிளியர் ஆயிடுச்சு அடுத்து வந்து ப்ரோ இது வந்து இன்றைக்கே தான் போடணுமா இல்லை நாளைக்குலாம் போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு கரீனா காரணம் ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கல பட் அவன் என்ன சொல்லியிருக்கானா அவனோட ரூலில் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போறேன் பாருங்களேன் அதில் நான் ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்கேதை பாருங்களேன் எப்படி என்ன போட்டிருக்கா அப்படின்னா யூ வில் பர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண டேட்லேருந்து இருந்து தான் நாங்கள் கவுண்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கான் ஸோ என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து ஏழு நாள் கவுண்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கான் ஓகேங்களா பட் இந்த ஈவெண்ட் வந்து இருபத்தோறாம் தேதி வரையும் இருக்குது என்ன நான் சொல்கிறது என்னென்னா முடிஞ்சளவு இன்றைக்கி இல்லை நாளைக்கு நீங்கள் போட்டுருங்க ஓகேங்களா ஸோ நான் இருபத்தொன்னாந்தேதிக்குள்ளே பட் நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே வந்து அது இருக்காது ஸோ பதினஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தொன்னாந்தேதிக்குள்ளே போட்டிருங்க நீங்கள் என்றைக்கு போடுறீங்களோ அன்னையிலேருந்து தான் ஏழு நாள் உங்களுக்கு வந்து கவுண்ட் பண்ணுவாங்க ஒரு சிலருக்கு இன்னொரு டவுட் இருக்கும் ப்ரோ இடையில ஒரு நாள் லாகின் பண்ணாமல் மறந்துட்டு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் அந்த லாகின் பண்ணாத டேக்கு இருபது டைமண்ட் கட்டி நீங்கள் அந்த டேவை லாகின் பண்ண மாதிரி மாற்றிக்கலாம் ஸோ புரியுதா நீங்கள் ஏழு நாளில் ஒரு நாள் லாகின் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இருபது டைமண்ட் கட்டி நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை லாகின் பண்ண மாதிரி மாற்றிக்கலாம் அதுக்கு நீங்கள் ஏழு நாள் லாகின் பண்ணலன்னா இருபது இருபது தான் கட்டிக்கலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா மொத நாள் இருபது அன்றைக்கி லாகின் பண்ணாமல் இருபது கட்டிட்டீங்க திருப்பியும் லாகின் பண்ணலனா நாற்பது கட்டணும் மறுபடியும் லாகின் பண்ணலாம் அறுபது கட்டணும் ஸோ மூணு டவுட் கிளியர் ஆகிடுச்சா பெர்மனென்ட் தான் க்ளோவாலு நீங்கள் வந்து எப்போனாலும் போடலாம் அதாவது இருபத்தொன்னாந்தேதிக்குள்ளே எப்போனாலும் போடலாம் பட் நீங்கள் போட்டதுலேருந்து தான் ஏழு நாள் கனெக்ட் பண்ணுவாங்க அண்ட் தென் நீங்கள் லாகின் பண்ணாமல் விட்ட நாளைக்கு இருபது ரைமன் கொடுத்து நீங்கள் வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நிறைய பேர் மோஸ்ட்லி எனக்கு கமேண்டில் வந்து டவுட்டு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா க்ளியர் பண்ணிட்டேன் பட் என்னோட ஒரு டிப்ஸ் என்னென்னா நீங்கள் சீக்கிரம் போட்டுருங்க இவன் என்ன மாற்றுவானுங்க அதே மாதிரி இந்த குளோவால் பெர்மனெண்ட்டு தான் இதுவரை அவன் அவன் போடவும் இல்லை பெர்மனெட்டுன்னு போடல எதுவுமே போடலை பட் நான் நிறைய பேர் எனக்கு சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன் என்ன இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா தான் தெரியும் ஸோ ஒருவேளை பெர்மனண்ட்டாக கூட இல்லாமல் போகலாம் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியலைங்க ஏன்னா அவன் கன்ஃபார்மாக சொல்லலை பட் பெர்மனண்ட்டு தான் நினைக்கிறேன் ஸோ பெர்மனன்ட்டு தான் அங்கே வச்சுப்பாங்க பெர்மனண்ட்டு தான் அங்கே ஓகேங்களா ரைட்டு வாங்க இனி அப்கமிங் அப்டேட்களை போயலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைங்க எடுத்துகிட்டு ஆளில் போட்டுக்கோங்க அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நம்ம கிரேட்ஸில் வந்து இந்த வவுச்சர்ஸ்லாம் வந்து வாங்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கான் என்னடா வவுச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணுற மாதிரி அந்த டைமண்ட் ராயல் ஊச்சர் வெப்பன் ராயல் ஓச்சர் இன்குபேட்டர் ஒச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே கிரேட்ஸ்லேயே கிடைக்கும் பட் ரொம்ப நாளே கிடையாது பதினஞ்சாம் தேதிலேருந்து இருபத்தொன்னாம் தேதி வரைய ஸோ யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓச்சர்ஸ்லாம் தேவை அப்படின்னா கிரேட்ஸ் வாங்கி ஓப்பன் பண்ணுங்க இந்த மூணு ஓச்சரில் ஏதாச்சும் ஒரு ஓச்சர் வந்து கிடைக்கும் ஃபார்ட்டி டேமெண்ட்ஸ் நினைக்கிறேன் கிரேட்ஸோட ரேட்டு சரியாக பார்க்கல ஃபார்ட்டியா சிக்ஸ்டியானு நீங்கள் யாரும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து ஒரு தரமான டிஸ்கவுண்ட் இவன்ட் வந்து வர லக்கி வில் இவன்ட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ரெண்டு ரேர் ஐட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபீமேல் காஸ்டியூம் அதாவது ரேம் பேஜில் வர போகிற ஃபீமெல் காஸ்டியூமும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் கட்டான ஸ்கின் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான அந்த ரெண்டு எப்படி சொல்றது ரெண்டு ரேர் ஐட்டம் இந்த ஈவெண்ட்டை பற்றி வீடியோ ஈவெண்ட்டே பிளே பண்ணுறேன் ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ லக்கி வீல் அப்படின்ற ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் மாதிரி தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ஸ்பின்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர போய் நிற்கிதோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜில் போய் நிற்கிதுன்னு வைங்களேன் ஸோ அந்த லைனில் இருக்க எல்லா ஐட்டத்தையும் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லக்கில் வாங்கிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு அஞ்சு டைமண்டில் போய் வந்துச்சு வைங்களேன் இந்த லைனில் இருக்க எந்த ஐட்டம்னாலும் நீங்கள் வேறு அஞ்சு டைமண்ட் வாங்கிக்கலாம் பட் ஒரு டிஸ்கவுண்ட்டை வச்சு ஒரு வாட்டி தான் வாங்க முடியும் திருப்பி நீங்கள் வந்து டைமண்ட் கொடுத்து சுற்றினா தான் அடுத்த டிஸ்கவுண்ட் போக முடியும்

இனிமே இரநூறு ரைமெல்லாம் கூட வரலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எமௌண்ட்டு ஸோ அந்த எமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டுறேன் அண்ட் தென் பார்த்திங்கன்னா கடைசியாக ப்ளூ பிரிண்ட்டு ஸோ ப்ளூ பிரிண்ட் எப்பயுமே தான் கொடுப்பானுங்க பட் இப்போ முன்னாடி கொடுக்குறானுங்க ஸோ இந்த டாப் எப்போ தான் வரும்னு சொல்லியிருக்காங்க என்ன இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும் வேறு வழியே கிடையாது ஸோ என்னென்னா வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் அந்த பேக் பேக்கு மண்டை மண்டதுன்ட்டு இருக்குதுங்க ஸோ செம்ம பெருசாக இருக்குது பட் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது ரொம்ப மொக்கைன்னு சொல்ல முடியாது இதான் செகண்ட் லெவலு இது ஒரு நண்டு மாதிரியே இருக்குங்க அடுத்து ஃபஸ்ட் லெவல் பார்ப்போம்மா ஃபஸ்ட் லெவலில் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது ஸோ இந்த பேக் பேக்கை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கனா தேர்ட் லெவல்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசா கெத்தா அப்படின்ற மாதிரி இருக்குது பட் ரொம்ப பெருசாக இருக்குது அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது அடுத்து அந்த எமோட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோட்டு அதாவது நம்ம ரேம்பேஜ் பாஸில் கூட ஒரு நாளைக்கு தரானே அந்த எமோட்டு தான் ஸோ இந்த எமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப்படின்னு வரப்போகுது ஸோ நீங்கள் நைட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம் காத்திருப்போம் என்ன தான் வருடானுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நைட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இதுதான் பாசிபிளி வர வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து சான்ஸ் ஆஃப் இருக்குது ஓகேங்களா ஓகே ரைட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராகோக்கு வந்து ரிட்டன் ஆக போகிறதா நிறைய பேச்சு அடிப்படுதுங்க ஸோ நம்ம சிங்கப்பூர் சர்வர் கூட வந்துருச்சு மோஸ்ட்லி இந்த சிங்கப்பூர் சர்வருக்கு வர எல்லா ஈவெண்டும் அதாவது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் இன்னும் எல்லா ஈவ் நமக்கு வந்துடும் பட் இந்த ட்ராகோ ஏகே மட்டும் மேனா சொல்லு கூட நேற்று ரிட்டன் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம தாய்வான் சொர்வில் ரிட்டன் ஆயிருக்கு அன்னைக்கு ஒரு ஒரு ஒன் மந்த் பேக் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சோர்ல கூட ரிட்டன் ஆயிருந்தது பட் இன்னும் நமக்கு தான் ரிட்டன் ஆகலை கூடிய வரையில் வந்து இந்த கொலாபரேஷன்லாம் முடிஞ்ச அளவு அதாவது நம்ம பேஜ் மெகுலரான ஸ்ட்ரீட் ஃபைட்டர் குலாபரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக ரிட்டன் ஆகும் பட் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை இப்போதிக்கு வாய்ப்பில்லை பட் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகும் சொன்னோடனே நாளைக்கு ரிட்டன் ஆகும்போதுனு கேட் கேட்காதிங்க கொஞ்சம் நாள் கழிச்சு ரிட்டன் ஆகும் ஓகேங்களா ரைட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பன் ரஷ்யன்ஸ் ஒருவர் இந்த ஃபுட்பால் ஜிசி அதோட எமௌண்ட்டில் தூக்கி டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் விட்டு இது என்ன டோக்கன் டவர் இவெண்ட் அளவுக்கு ஒருத்தான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா டோக்கன் டவர் இவெண்ட்டில் எவ்வளோ டைமெண்ட் போடுவாங்கன்னு வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் டபுள் புல்டுக்கு சுற்றி ரெண்டாயிரத்தி இரநூறு டைமண்ட் சம்திங் திங் இழந்துட்டேன் ஸோ வெறி ஆயிடுச்சு நாலு ஓச்சர் கொடுத்துட்டேன் அதோ நாலு டோக்கன் கொடுத்துட்டேன் என்ன ஒரு டோக்கன் கொடுக்கல என்னத்தை சொல்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிபிளி இந்த ஒரு இன்குபேட்டர் வந்து ரிட்டன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு இன்குபேட்டர் அடுத்து இன்னொரு இன்குபேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதை வந்து அடுத்து காமிக்கிறேன் ஃபஸ்ட் இந்த இன்குபேட்டரை பற்றி பார்க்கணும்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொம்பு பண்டையன் ஸோ கொம்பு ஏரி மண்டையன் இன்குபேட்டர் இது வந்து டாப்பில் நல்லாயிருக்கும் மூஞ்சி தான் நல்லா இருக்காது ஏதோ நல்லாதான் இருக்கும்ப்பா ஓரளவு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் மீட்டிக்கு போயிட்டுரு ஸோ இந்த எக்ஸாம் எயிட் இன்கு பேட்டரை பற்றி சொன்னோம்னா நல்ல ஒரு ஈட்டுக்கு போய்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலரில் ஒரு கன் ஸ்கின் இருக்கல்லவா பச்சை கலர் எக்ஸாம் எயிட் அது வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சிருக்கேன் உண்மையிலேயே சூப்பராக அடிக்கும் அதில் வந்து சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் சம்திங் பவர் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் சூப்பராக அடிக்குங்க வச்சு தகர்த்த அழுத்த சூப்பராக இருக்கும் ஹெட்டும் சூப்பராக விடும் ஸோ எனக்கு அந்த பச்சை கலர் பிடிச்சி பிடிச்சிருந்தது நான் மொதல் வந்தப்போ நான் வந்து எடுத்து வச்சிருந்தேன் ரைட்டாக ஓகே ரைட்டா அடுத்து அப்படி என்ன சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரிநகர டெய்லி கிவ்யூவ் கொடுக்குறான் இல்லை இன்றைக்கான கிவ்யூ என்னென்னா கம்ப்ளீட் பஸ்ஸில் சொல்லி போட்டிருக்கான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லக்கிவன் செலக்ட் பண்ணி எத்தனை பேருன்னு பார்க்காம வந்துட்டேன் மன்னிச்சுக்கோங்க ஸோ வந்து பத்து டைமண்ட் ராயல் வச்சுருக்கு கொடுக்குறான் ஸோ இது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த பஸ்ஸில் கரெக்டாக சேர்க்கணும் ஆன்சர் சொல்லிடுறேன் நல்லா

அவனோட இந்த ஒரு போஸ்ட்டோட கமெண்ட் செக்ஷனில் நான் சொன்ன மாதிரி ஒன்றுக்கு ஏ ரெண்டுக்கு பி மூணுக்கு சி ஆன்சர் போட்டு கடைசியில் உங்கள் யூஐடி மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணி விட்ருங்க லக் இருக்கு இருந்தால் பத்து ஓச்சர் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பேத்துக்கு தான் எல்லாருக்குமே கிடையாது ஓகே கைஸ் என்னக்கே நான் உடையோ அவ்வளோ வந்து விடுச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு ஆசமான வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் டாட்டா கேர் லவ் யூ ஆல் பாய்